ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மதிய சாப்பாடு ஒரு கம்மங்கூழ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு டம்ளர் கம்பு எடுத்து ஒரு 2-3 ஹவர் ஊற வச்சிருக்கேன். இதை நம்ம நல்லா கழுவி கல் இல்லாமல் களைஞ்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கல் இல்லாமல் நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கம்பை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அடித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி கொரகொரப்பாக மிச்சம் இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டோம். இதில் கொஞ்சம் மிக்சி ஜார் அலசி தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு நமக்கு தேவையான அளவு 2 சம்பவம் 3 சம்பவம் தேவையான அளவு கம்மங்கூழ் ஏற்றளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கூழ் செய்கிறதுக்கு ஊற்றி வச்ச தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச கம்பு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் அடுப்பை சிம்மில் போட்டு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். கட்டி விழுகாமல் நல்லா கிண்டி விடணும், அடி பிடிக்காமல். கொஞ்ச நேரம் சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போ அடுப்பு கொஞ்சம் மீடியத்தில் வச்சுக்கலாம். அப்பப்போ கை விடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்க. இப்போ பாருங்கள், கூழ் லேசாக கொதிக்க ஆரம்பமாகுது. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நமக்கு கூழுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். மீடியத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்பப்போ அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை வாசனை போய் கம்பு கூழ் வாசனை நல்லா வருது. அப்படியே மீடியத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அப்பப்போ இடையில கிண்டி விடுங்க, எல்லாம் அடி பிடிச்சிடும். இப்போ நமக்கு நல்லா கொதிச்சு இங்கே 7 ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இதே மாதிரி வந்துட்டா கம்பு கூழ் ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம். நல்லா கமகமன்னு வாசனை வருது. ஒரு 20 நிமிஷம் போகுதும். ஏற்கனவே மிக்சியில் அரைச்சிருக்கோம். ஒரு 15 நிமிஷம் அடுப்பில் போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சா போதும். நமக்கு சுவையான கம்பு கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம தேவையான அளவு கூழ் எடுத்து ஆற வச்சுருக்கோம். இதில் நம்ம தயிர் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குடிக்கிறதுக்கு தேவையான அளவு கூழ் எடுத்து ஆற வச்சுருக்கேன். அதில் தயிர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க தயிர். இது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கு, நான் இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ குடிக்கிற பதத்துக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு பத்தலைனா கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப திக்காக இருக்கு கூழ், இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உப்பு பத்தலை நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி கூழ் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கூழுக்கு ஏற்ற மாதிரி சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். மோர் மிளகாய் வச்சுருக்கேன், ஊறுகாய் வச்சுருக்கேன். கூழுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் சம்மர் ஸ்பெஷல் கம்மங்கூழ் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு என்னோடய கீதாஸ் கிச்சன் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.